எங்க எல்லாருக்கும் முக்கியம் நீங்க தான். உங்களுக்காக தான் இந்த பிரஸ் மீட், உங்களுக்காக தான் அங்கே வந்திருக்கேன். நான் உங்கள் சார்பாக யாராவது ஒருத்தருக்கு போய் சப்போர்ட் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் யாராவது ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் யாராவது ஒருத்தங்க, சீனியர் யாராவது நீங்களே ஒருத்தர் எலெக்ட் பண்ணி ஒரு வயசான சீனியர் சார் ப்ளீஸ் சார் சார் நீங்கள் சொல்லக்கூடாது சார், சார் வயசானு சொல்லக்கூடாது, வயசானு சொல்லக்கூடாது. அவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டர் அண்ட் மீடியா. அவர் வயசான சொல்லக்கூடாது, மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ தேவரா சார், நன்றி ஏற்றுக்கிட்டதுக்கு. ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். வந்து எல்லாருக்கும் வணக்கம். லோட்டஸ் பிக்சர்ஸ் சார்பாக நான் பேச வந்திருக்கேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபிலிம் பென்ச்சஸ் அண்ட் லோட்டஸ் பிக்சர்ஸ் உங்கள் எல்லோரும் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இனிமேலும் பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஆர்யா பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஷார்ட் பாட்டெல்லாம் பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டீங்க. ஷார்ட் பாட்டை 2க்கு வெயிட்டிங். அண்ட் ஷார்ட் பாட்டை எடிட்டரும் நம்ம டீமோட எடிட்டர் தான் செல்வா ஆர்கே. ஸோ கிரீஷ் ஆர் மியூசிக் டைரக்டர், தேங்க்யூ. பங்கஜ் போரா சார் ஃப்ரம் இன்ஃபினிட்டி, தனஜயன் சார், செல்வா, சிவா சார் நம்ம டிஓபி, விஜய் ஆண்டனி சார், மீனாட்சி டிரெக்டர், ஆல் ஆஃப் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வில் ஸ்டார்ட் தி இவென்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் இவெண்ட். And I should thank Mr. Arya for his esteemed presence. Thank you so much. And of course, in the padam, Mr. Vijay Antony illama the padame kadiyadu. Avarda actually vandu producers alla convince pannaru. Actually, ena the padam vandu otharku the padam puriyana sometimes or normal ordinary story da adu. But or mari non linear அப்படிங்கற ஒரு வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது நான் linear structure தான், இல்லன்னு சொல்லக்கூடாது. பட் இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்துகிட்ருக்கும்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வரும், அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். ஸோ கொஞ்சம் வந்து அட்டென்ஷன், அதாவது ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட பாருங்கள் படம். ஏன்னா வந்து இதோட ரிதம் வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ரிதம்னா, இந்த ரிதம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரிதம் வந்து மொத்தத்தில் வந்து அதே 3 act ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிங்களா, ஃபெமிலியரான அதே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பட் அது வந்து இதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப லவ்வோட ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் தட் இஸ் வெரி இன்டர்நேஷ்னல் இன் அப்பீல். ஸோ அது அதாவது பார்க்குறதுக்கும் அது வந்து எப்படின்னா வந்து எல்லோரும் வந்து நிறைய வந்து நம்ம ஊர் படத்தை வந்து வெளியூரில் நிறைய பேர் பார்த்தாக்க பாவர்ட்டின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ரிச்னஸ், நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு கல்ச்சர், நம்ம ஊருக்கு இருக்கிற ஹெரிட்டேஜ் இது யாருக்குமே தெரியாது. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சட்டிலாக வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து நல்ல ஒரு மாதிரி ஹெப்பா ஸ்டைலிஷாக காட்ட முடியுமா காமிச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு பண்ண தெரியும். அதனால் தட் இஸ் த ஸ்டைல் தட் ஐ ஃபாலோட். பிகாஸ் மிஸ்டர் விஜய் ஆண்டனி என்கிட்ட என்ன கேட்டார்னா, ஒரு மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பீலாக ஒரு படம் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் டெஃபினட்டாக பண்ணி கொடுக்கலாம் சார். அதுக்கு மேட்டர் என்னென்னா, யூ நீட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் தட் ஆல் ஹாவ் டு பி இன் த சேம் பேஜ். ஸோ தே ஆல் ஹாவ் டு கம் அண்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சோஸ் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். அஃப்கோர்ஸ் விஷுவல்ஸ்னு பார்த்தோன்னா, விஷுவல்ஸ் முதல்ல தனித்தனியாக பிரிக்கிறேன், விஷுவல்ஸ் அண்ட் ஆடியோன்னு பிரிக்கிறேன். விஷுவல்ஸ்னு பார்த்தானாக்கா மிஸ்டர் சிவகுமார் விஜயன், ஹி டிட் தி ஃபோட்டோகிராஃபி. அவர் வந்து ஃபோட்டோகிராஃப் நல்லா பண்ணணும்னா ஒரு குட் ஆர்ட் டைரக்டர் ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஐ அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ மிஸ்டர் ஆரச்சாமி, அவர் நம்ம கூட இப்போ இல்லை, இன்றைக்கி இல்லை, ஏன்னா வேறு ஒரு ஷூட்டில் இருக்கார் அவர். அண்ட் அவர் வந்து இன்க்ரெடிபிளாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம படத்தில். இப்போ நாங்கள் ஒரு ஃபுல் செட்டே போட்டு ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லாபி, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மேலே சீலிங்லேருந்து எல்லாமே பண்ணி ஜிப்ஸம் முடிச்சு ஃபினிஷே பண்ணோம். அதாவது என்ன ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே போட்டோம் அந்த இந்த கதையை சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த செட்ஸு வந்து சில இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வைக்கணும், வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம சென்னைக்கு கொடுக்கணுன்றதுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் தேவைப்பட்டது. இதுக்கு பேர் வந்து இன்விசிபிள் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபின்ச்சர் அந்த மாதிரி டைரக்டரோட ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வருதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதை பண்ணி கொடுத்தது வந்து இவர் மிஸ்டர் ரமேஷ் ஆச்சாரியா. ஹி வாஸ் தி விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். ஸோ ஹீ ஆக்சுவலி ஹேண்டில் த லாட். அது வந்து வெளியூர்லேருந்து லோக்கல்லேருந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபார் அ வெரி ரீசனபிளி ப்ரைஸ்ட் இது இன்வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்வா, அதாவது அந்த விஷுவல்ஸ் வந்து அழகாக பேசிங் இருக்குல்ல, பேசிங் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ். அது பேர் வந்து அது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, he has created a very interesting kinesthesiology. அதாவது அந்த எடிட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ஃபீல் ஒரு இதெல்லாம் கொடுத்தது வந்து செல்வா. செல்வா இல்லாமல் வந்து இந்த படமோட பேசிங்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதாவது அதில் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எனக்கு என்னென்னா, படத்துக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். அந்த கிளாரிட்டியை எவ்வளோக்குள்ள எஸ்தட்டிக்கலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள எஸ்தட்டிக்கலாக கொடுக்கணும். அதுக்கு வந்து செல்வா has been very helpful. Of course, நான் ஒரே ஒரு ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். ஷிமோனா ஸ்டாலின், she was the one that actually did costumes for us. அந்த காஸ்டியூம்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேலட், கலர் பேலட் வந்து சிவா, நான், ஆர்ட் டைரக்டர், நாங்களாம் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது எது எப்படி லைட்டுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், எந்த மாதிரி அந்த பேலட் ஒர்க் ஆகுன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தேர்ந்தாப்பில் Shimona had to choose the costumes. So அதனால் வந்து she also worked in tandem with us. இப்போ நம்ம ஆடியோக்கு வந்தோம்னா, ஆடியோவில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஆடியோ இஸ் மியூசிக். அண்ட் மியூசிக்கில் வந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் என்ன ஃபீல் கொடுத்தோன்னா, we wanted to give a retro modernism feel. அதாவது எப்படின்னா, பார்த்த ஞாபகம் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட்ரோ ஃபீல், ஒரு ஓல்டு நாஸ்டால்ஜிக் ஃபீல் ஒன்று கிடைக்கும். அந்த நாஸ்டால்ஜியாவோட மாடர்னிஸ்டிக்கும் ட்ரெண்டும் பிளெண்ட் பண்ணணும்ட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் கிரீஷ் அண்ட் ஐ வி டிஸ்கஸ்ட். வி வாண்டட் டு பிரிங் லாட்டின் மியூசிக், லாட்டின் ஜாஸ், அந்த ஸ்டைலில் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாகவே அண்ட் அதுக்கப்புறம் வந்து சவுண்டுன்னு எடுத்துட்டாங்க விஜய் ராஜரத்னம். ஸோ இப்போது விஜய் ராஜரத்னமுக்கு இந்த ரெண்டு இதில் ஒன்று வந்து என்ன மிஸ்டர் விஜய் ஆண்டனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ்டர் விஜயரத்னம். அண்ட் விஜயரத்னமோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்க்ரெடிபிள். அவர் வந்து டெனெட்லேருந்து எல்லாத்துக்கும் இப்போ ரீசெண்டாக அவர் கொஞ்சம் சவுண்ட்ஸ் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட படத்துக்கு டெனெட் கூட பண்ணவர். அவர் வந்து ஒரு இன்க்ரெடிபிள் சென்ஸ் அவருக்கு இருக்குது. அதாவது நாட் ஓன்லி ஸ்டோரி டெல்லிங், சவுண்டுலேயே ஸ்டோரி டெல்லிங் எப்படி பண்ணணுன்ட்டு நாங்களாம் சேர்ந்து எல்லாருமே உட்காந்து வீல் டிஸ்கஸ் ஆல் த டைம். நான், எடிட்டர், சவுண்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டேண்டம்லாம் டிஸ்கஸ் பண்ணிலாம் கூட இந்த படத்தை நவுத்தி மாற்றி பேசிங்க்கு நிறையா பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து விஜயரத்னம் கூட உட்காந்து மிக்ஸுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணது வந்து ரமத்துல்லா வந்து ஏஜ் ஸ்டுடியோவில். ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மிக்சர்ஸ். ஸோ ஹீ டிட் அ ஃபினாமினல் ஜாப். இந்த படத்தை வந்து ஆட்மாஸில் கொடுக்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இட்ஸ் பேசிக்லி அன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு வேறு ஒரு உலகத்துக்கு போகிற ஒரு ஃபீல் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆரல் அண்ட் விஷுவலாக இந்த படம் வந்து அப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அஃப்கோர்ஸ் நான் என்ன தேங்க் பண்ணணும்னா, நான் ஆக்டர்ஸ்க்கு அப்புறம் வரேன் ஒரு செகண்டு. அதுக்கு நான் தேங்க் பண்ணணும் என்னன்னாக்கா வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் இன்ஃபினிட்டி அண்ட் லோட்டஸ். இன்ஃபினிட்டியில் வந்து எங்கள் கூட வந்து உட்காந்து ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேஸஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ண ரிங் மாஸ்டர் மாதிரி வந்தவர் வந்து கமல் போரா. அண்ட் ஹீ இஸ் ஒன் ஜென்டில்மேன் ஹூ கேம் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே டு த செட். அண்ட் ஹீ மேட் ஷுர் தட் திங்ஸ் வென்ட் ஆன். அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த விதத்துலையுமே வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸோட இது கிடையாது. எல்லா ப்ரொடியூசர்ஸும் அதுக்கு அலோவ் பண்ணாங்க. மிஸ்டர் தனஞ்சயனாக இருக்கட்டும், மிஸ்டர் பிரதீப்பாக இருக்கட்டும், மிஸ்டர் பங்கஜ் போரா ஹூஸ் தேர் வித் அஸ் டுடே. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இது வந்து இன்ஃபினிட்டி சார்பாக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஏதாவது எப்படின்னா, சில சீக்வன்சஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் ஓவர் பட்ஜெட் ஆகும்ட்டு. ஸோ வி ஆக்சுவலி சேட் டவுன் அண்ட் டிஸ்கஸ்ட். நானும் கேமராமேனும் உட்காந்து வி டிஸ்கஸ்ட் வித் தி ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து நோ ப்ராப்ளம், தாராளமாக போய்க்கங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி நம்ம வந்து ஓவர் பட்ஜெட் போயிட்டு ஐயோ ஓவர் பட்ஜெட் ஆகிடுச்சின்னு சொல்லலை. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஓவர் பட்ஜெட் ஆகும்னு தெரியும். அதனால் ஆல் தேட் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணலன்னா இது மாதிரி பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் லோட்டஸ் எப்படின்னா, சித்தார்த்தா வாஸ் இன்வால்வ் இன் தி ஸ்கிரிப்ட். சித்தார்த்தா வந்து இஸ் நாட் சம்ஒன் ஹூ ஹேஸ் ஜஸ்ட் பின் இன் த ப்ராஜெக்ட் for 2 years. illa Siddhartha has traveled with me in this project for as long as I have traveled. But 4 years naka both Siddhartha as well as Girish, these two have traveled with me for all the 4 years. The end of a stage la eppadi stage by stage idu develop aayirkum. Ivanga rendu perum en kuda eppodume irundanga. And Siddhartha vandu not only he belongs to Lotus, ela vandu Lotus la vandu avarda vandu paadukaathaaru with Mr. Tan Sri Durashingam and Mr. RVS Ashok. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து ஃபண்டிங் இது இங்கே வந்து லோக்கல் ஆஃபீஸில் வந்து அவங்க ஹெட் பண்ணது வந்து மிஸ்டர் ஆர்விஎஸ் அசோக். அவரும் நம்ம கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இல்லை, பிகாஸ் இஸ் ஆல்சோ டைட் அப், இஸ் நாட் இன் டவுன் நினைக்கிறேன். அண்ட் சித்தார்த்தா இஸ் ரெப்ரசன்டிங் த ஹோல் திங். அண்ட் பிசைட்ஸ் லோட்டஸ் எங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, டேபிள் ப்ராஃபிட்டு. அந்த கம்பெனிலையும் சித்தார்த்தா வந்து கரெக்ட் பிரிட்ஜாக பண்ணி ஹி ஆல்சோ டுக் கேர் ஆஃப் த டேபிள் ப்ராஃபிட் அலாங் வித் மை பார்ட்னர் லீனா. இப்போ நான் வந்து லீனான்னு சொன்னேன்னா ஆல்சோ மிஸ்டர் பிரதீப் சுப்ரமணியம் ஹூஸ் தேர் வித் மை. ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். வேர் இஸ் பிரதீப்? பிரதீப் இஸ் லைன் ப்ரொடியூசர் ஃபார் த ஃபில்ம். ஏன்னா அந்த லைன் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரதீப் வந்து லைன் ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஆக்டர்ஸ்க்கு வரேன். அதாவது மிஸ்டர் விஜய் ஆண்டனி. ஆனால் அந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் பார்த்தா எல்லாமே எனக்கு வந்து ஷேப்ஸ், சைஸஸ், கலர்ஸ், ஹைட்ஸ் அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது அவர் ஒரு சீன்லேயும் அவர் நடிக்கும்போது அவரோட சட்டில் ஆக்டிங் நான் கொஞ்சம் ரசிச்சிருக்கேன். ஆனால் எப்போதுமே ஃபீல் பண்ணேன், அதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும்போது சரி நீ உனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அந்த மாதிரி பண்ணுன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக தான், தவிர இது கிடையாது. அவர்கிட்ட அந்த இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த சட்டிலாக இருக்கிறது எல்லாமே. அவர் வந்து ரொம்ப சர்காஸ்டிக், அவர் வெரி நாட்டி ஃபெலோ விஜய் ஆண்டனி. ஸோ அவரோட அந்த அந்த நாட்டினஸ் அழகாக வரணும். ஆனால் அட் த சேம் டைம் வந்து சேட்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து அவ்வளோ சட்டிலாக பண்ணும்போது இந்த படத்தில் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு அத்தாரிட்டி தெரியும், எந்த அளவு அவருக்கு அவரோட ஃபீல்டு தெரியுன்றதை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் அவருக்கு கொஞ்சம் வந்து ஏஜ்டு லுக் கொடுத்தோம், ஏன்னா விஸ்டம், சைன் ஆஃப் விஸ்டம்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் மீனாட்சி சொல்ல வேண்டாம். வித்தவுட் மீனாட்சி லைலா எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டாக இந்த கதை எழுதுனதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஃபேமிலியர் வித் தமிழ் மாடல். ஹர் நேம் இஸ் மோனிகா தொமாஸ் அப்படின்ட்டு ஒரு மாடல். எக்ஸ்ட்ராடினரியாக, அதாவது க்ரோத் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டைம் ஷீ ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் சென்னை அண்ட் டுடே ஷீ இஸ் தேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நான் சொல்கிறது வந்து பார்சலோனா, மெட்ரிட், these are all like, you know, design capital, Italy, you know, France, எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட ஃபேஸ் இருக்குனாக்கா ஷீ இஸ் சச் அன் அமேசிங் மாடல், ஷீ இஸ் அன் அமேசிங் இது. அவங்கள வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு மீனாட்சி சௌத்ரி வந்து இது ஐ காட் ஹோல்ட் ஆஃப் மீனாட்சி. ஐ திங்க் அது சித்தார்த்தா ரெக்கமெண்டட்னு நினைக்கிறேன். ஸோ பட் மீனாட்சி வந்து எனக்கு எப்படின்னா நாட் ஓன்லி ஷீ ஷுட் லுக் லைக் அ மாடல், she should also look like someone like a girl next door. அந்த ஒரு டைகாட்டமி இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். அவங்களால ஒண்டர்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. இனஃப் ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததுனால she was able to handle the craft, handle her role extremely well. இப்போ talk about Ritika. Ritika is actually Ritika is also another heroine of the film. And she was there with Vijay Antony's character, Mr. Vinayak Veeradiar. She was there throughout the journey. இது இல்லாமல் நம்ம படத்தில் வந்து அர்ஜுன் சிதம்பரம் இருக்கார், அப்புறம் வந்து முரளி சர்மா, ராதிகா, அதுக்கப்புறம் ஜான் விஜய், அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்தா சங்கர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து மிஸ்டர் சம்கித் போரா அவரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் சிதம்பரம் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டிட்டு நான் ஒன்று சொல்லணும்னா இந்த படம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நிஜமாகவே நடந்திருக்க முடியாது. ஏன்னா உரிமையோட கேட்போம் அவங்கக்கிட்ட, அதாவது நைட் அண்ட் டே ஃபோன் பண்ணி 3 மணி 2 மணி. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் காத்தாலும் 4 மணிக்கு தான் தூங்கினா, ஆனால் 7 மணிக்கு எழுந்து எனக்கு வேணுங்கிறதுலாம் நான் கொடுத்துருக்கான். ஸோ தி ஐடியா இஸ் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் எஸ்பெஷலி பாலாஜி, துர்கா பிரசாத் ஆக்சுவலி சாட் டவுன் ஆன் ரோட். துர்கா பிரசாத் இஸ் நவ் ஆல்சோ ஒர்க்கிங் வித் மிஸ்டர் ஆர்யா ஃபார் அனதர் ப்ராஜெக்ட். அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் துர்கா பிரசாத் ஆக்சுவலி சாட் வித் மீ அண்ட் ஹீ ஆக்சுவலி பென்ட் சம் ஆஃப் த டயலாக்ஸ் ஃப்ரம் இன் திஸ் ஃபிலிம். அது இல்லாமல் அனு தியாகராஜன், அவங்க இல்லாமல் நேற்று கூட நான் வந்து சென்சாரில் இருக்கிற விஷயத்துக்கெலாம் அனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அது கொண்டு இல்லாமல் பாலாஜி, ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து திருமாறன், அப்புறம் வெங்கடேஷ், அப்புறம் யூனோ ஹூஎல்ஸ் சாட்ஸ் அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க என் கூட. அந்த யாராவது சமதர் ஒன் மோர் டைரக்டர், ஒன் மோர் ஐடி இருந்தாங்க என் கூட இருந்தாங்க எப்போதுமே. அது ஒன்றும் இல்லாமல் நான் பிரேமுக்கும் தேங்க் பண்ணணும். பிரேம் வந்து இஸ் தி அசோசியேட் எடிட்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து செல்வா வில் ஆக்சுவலி தேங்க்யூம். அது ஒன்றும் இல்லாமல் செல்லன் வந்து வாஸ் வித் அஸ் அண்ட் இப்போ லியோ. ஸோ ஐ திங்க் ஐ வெரி மச் கவர்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ எவ்ரிபடி. நான் யாராவது பேரை நான் பை மிஸ்டேக் மறந்தேன்னா உண்மையாகவே நான் வந்து It's purely by mistake. And I should also thank my friend Gopi, and who's also part of Table Profit now. And Gopi is actually spearheading a couple of things for me, and he did everything out of just love and affection for me. Thank you, Gopi. Thank you, everybody. And I hope you guys will definitely like this movie. And I please, support and I'm very happy. Mr. Ilayaraja sollirpar idhila nanmavai karai vittirukkiran endradai naan nambuvadu ore oru aalavadhu irundaka naan indha janma saabale adiven sollra andha mari naan unmaiyave idhila evlo kashtapattu panna mudiyumo pannirken mathathu let the movie speak. Thank you so much. I appreciate your time. Ellarkum vanakkam. Or murder mystery who done it endra kadhaiyila நம்ம predict பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் பட் இருந்தாலும் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த கிராஃப்டில் நம்ம எடுத்துகிட்டு வரது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. இது ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து டேரக்டர் பிளான் பண்ணியிருந்தார். நான் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோடய அசோசியேட் பிரேமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ட் சக்திக்கு தேங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆர்யா சார் வந்திருக்கார் இன்றைக்கி ஸ்பெஷலாக. ஸோ ரொம்ப நன்றி அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு டீமுக்கு தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மீடியா. நாங்கள் இந்த படத்தை பற்றி நிறையா பேசிட்டோம். ஆனால் ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும், ஏன் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்றது பற்றி மட்டும் சின்னதாக சொல்ல விரும்புகிறேன். ரீசெண்டாக நாங்கள் படத்தை பார்த்தப்ப இது ரொம்ப என்கேஜிங்கான ஒரு வித்தியாசமான ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் வித்தியாசமாக கதையோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி, எதுவுமே கெஸ் பண்ணாத மாதிரி, இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரைக்கும் போகிற படங்கள் ஜெயிச்சிருக்கு. அந்த பட்டியலில் கொலையும் ஒரு படமாக இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதை தாண்டி மியூசிக் ரொம்ப யூனிக்காக இருக்குது. எவ்வளோ யூனிக்காக நாங்கள் மியூசிக் பண்ணாலும் அது கதையோட ஓட்டலைன்னா, அது கதையோட ஓட்டத்தோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலன்னா அது யூஸ்லெஸ். அதனால் நாங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, கதை, மியூசிக் எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். எதை தனியாக பிரித்து சொல்லலையோ அப்போ அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு ஆக்சுவலாக ஷோக்குமார் சொல்லிட்டு இருப்பார். யாரோ ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, இல்லை மியூசிக் நல்லாயிருக்கு, இல்லை சவுண்ட் டிசைன் நல்லாயிருக்குன்னு தனித்தனியாக பிரித்து சொன்னால் ஏதோ ஒன்று குறையுது லைட்டாக. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமல் படம் சூப்பராக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார் வாயிலேருந்து வந்துருச்சுன்னா அதுவே நான் ஒரு பெரிய சக்ஸஸாக நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பேச வைக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஆர்யா பிரதர் இஸ் ஹியர். என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதில் சார் இஸ் ஹெட்டிங் இன். அண்ட் very very happy for this opportunity. Thanks to the producers, thanks to my entire team. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். என் டீமில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கிட்டோம், நானும் கற்றுக்கிட்டேன். வேறு டிபார்ட்மெண்ட்ஸை பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டேன், லைக் இன் எவ்ரி ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் 2 days to go. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் அண்ட் லெட் அஸ் நோ. தேங்க்யூ. ஐம் வெரி சாரி, நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இம்தியாஸ் பற்றி நான் ஜென்வனாக மறந்துட்டேன். நான் இம்தியாஸ் நான் ஒரு தனியால் நான் பார்க்குறதே கிடையாது. ஆல்வேஸ் ஹி ஜாயின் மீ இன் வீடியோ ஒன் அட் அன் ஏஜ் ஆஃப் 14 அண்ட் ஹி ஹஸ் பின் ரவுண்ட் த பிளாக். அண்ட் வித்தவுட் இம்தியாஸ் எங்களால் நிறைய விஷயம் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் தேங்க்யூ இம்தியாஸ், வேர் எவர் யூ ஆர். அண்ட் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் நாட் ஹேவிங் கால்ட் யூர் நேம். அண்ட் பட் நீ இல்லாமல் இந்த படம் என்னால் நிஜமாகவே பண்ணியிருக்க முடியாது. இது மனசார நான் உங்களுக்கு சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இதற்கும் அனைத்து பிறர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நாங்கள் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்போது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். அது ஏன் அப்படின்னா இது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஜான்ராவில் பண்ணுற படம். அதில் என்னென்னா ஒரு உண்மையாக மறைக்கப்பட்டிருக்கு. அந்த உண்மை என்னென்னு உங்களுக்கு கடைசியில் தெரிய வரும். இதுதான் கதை. இதை நீங்கள் அந்த உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்கணுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா இந்த படத்தில் சஸ்பென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு டிவைஸ். அது உண்மையை மறைச்சி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு டிவைஸ் ஒன்று யூஸ் ஆகும். அது பேர் ட்ராமாட்டிக் ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மை தெரியும், ஆனால் அது படத்துக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டர்ஸ்க்கு சில கேரக்டர்ஸ்க்கு உண்மை தெரியாது. அந்த கேரக்டரை நீங்கள் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அது மேலே ஒரு கருணை வரும். அதுதான் இந்த படத்தோட இந்த ஜான்ராவோட தனித்துவம். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் ரெண்டு தடவை பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆளுமையான வேண்டுகோள். அது இல்லாமல் இந்த படம் நடக்கிறதுக்கு உண்மையான காரணம் விஜய் ஆண்டனி சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு காம்படிட்டிவ், அதாவது ஒரு ஒரு மாஸ் ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் சேர்க்கறதுனா அதுக்கு ஒரு ஆக்டர் வேணும். அதை கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த படம் இந்த கதை இவருக்கு கரெக்டாக செட் ஆகும்னு அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவருக்கு விட்டுட்டு தான் இதை பண்ண முடியும். அது என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் நிறைய உழைச்சிருக்காரு. அது கண்டிப்பாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும். அப்புறம் ஆர்யா பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது உங்கள் படமும் கூட. So, I don't know how to thank him. Like, it's a great gesture from him. And I want to thank my assistants and all the producers who have done great justice to this film. Thank you and good luck. Sir is too kind. But thank you for the lovely introduction. And ellarkum vanakkam. Naivarukkum nandri for being here today. This truly means a lot. And I think everybody has spoken a lot already. I'm just going to sum it up by saying that this film is truly a special film. More so for me because this is my Tamil debut and I have been waiting for this film for a very long time. And Laila is a character which is truly special to me and will always be, no matter what I do next. And thank you so much to the entire cast and crew, to Vijay Antony sir, to Ritika, to the entire cast. They've done such a phenomenal job. To our director for giving me characters beautiful as Laila. Thank you so much. To our wonderful producers. There's a list, long list, so I'm not going to say because if I forget then I'll feel bad. But to all our wonderful producers and the entire crew, to our camera department, to our editing department, to our music department, to the costume department, hair and makeup department, everybody has made this film a complete film and none of it would have been possible even if one was missing. So thank you so much. So definitely 21st July, koi theaters ki padathu paarunga. Thank you. Nandri, vanakkam. Ellarukkum vanakkam. Hi again. வெடிய மூணு ஆக்சுவலாக நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு படம். அது மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் வெரி அமேஸ்டு வித் இட். அண்ட் இந்த டைரக்டர் கூட எப்படியாச்சும் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ கொலை மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலாஜி குமார் சார். அண்ட் விஜய் ஆண்டனி சார் என்னை ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார் சைத்தானில். ஸோ மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். லைக் ஹி செட் தேர் இஸ் அ ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட் வேறு பாலாஜி குமார், பண்ணலாமா? அப்போ வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், சித்தார்த் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஆடியன்ஸை மதித்து அவங்களுக்கு என்ன வேணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், லெட்ஸ் பிக் த பெஸ்ட் டீம் ஓவர் ஹியர். நம்ம டிஓபி சிவகுமார் விஜயன் வீடியோ முன் பண்ணியிருக்காரு, இறுதி சுற்று, கோலமாவ கோகிலா, என்ஜிகே, இந்த மாதிரி நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செல்வா நம்ம எடிட்டர், அவர் வந்து கர்ணனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, சார்பாட்ட பரம்பரில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரீசெண்டாக ஹிட்டான மாமதனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ கிறிஸ்பாக அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த ப்ராஜெக்டில். ஸோ தேங்க்யூ செல்வா. அண்ட் கிரீஷ் நம்ம மியூசிக் டைரக்டர், இவரும் வீடியோ மூனில் ஒர்க் பண்ணார். ஆனால் மரினாலேருந்து எவ்ரி ஒன் இஸ் பின் ஃபாலோவிங், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மியூசிக். அந்த இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் படம், பட் மியூசிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரெகுலர் டெம்ப்ளேட் டைப் ஆஃப் மியூசிக் ஃபார் த்ரில்லர் மூவிஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. And I just want to thank everybody. And Meenakshi, you've been fantastic so far. And Arya brother, thank you once again for joining us. 21st July, தியேட்டர்ஸில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ. இங்கே வந்து இருக்கும் பத்திரிகைக்காரங்க அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாஜி குமார் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் 7 yearsக்கு அப்புறம் வந்து திருப்பி படம் பண்ணுறாரு. அதை வந்து இன்ஃபினிட்டி அண்ட் லோட்டஸ் 2 பேர் சேர்ந்து என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய கவலைகள் இருக்குது. அப்புறமே சொல்கிறேன் என்ன வழக்கமான கவலைகள் தான். வரும்போது 3 ஹீரோயின் சார்னு சொன்னாங்க, இப்போ ரெண்டுன்னு சொன்னாங்க. கதை பயங்கர ஹாலிவுட்டில் ட்ரெயின் ஆன டேரக்டர் வேறு, அவங்க 2 ஹீரோயின் வச்ச படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே பெரிய கற்பனைலாம் வச்சுக்கிட்டு கதை கேட்டேன். பார்த்தா மீனாட்சி வந்து இன்னொருத்தருக்கு பேர் ரித்திகா சிங் எனக்கு தங்கச்சி மாதிரி இந்த ஹீரோயின் சொன்னார். கடைசியில் என்னடா வேறு விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குதுன்னு சொன்னார், ஒரே ஒரு ஒய்ஃப். சரி ஓகே ஒரு ஒய்ஃபாவது கொடுத்தாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த ஒய்ஃபும் வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து கடைசி வரைக்கும் எரிஞ்சு வரும். நம்மகிட்ட ஒரு சீன் கூட சிரிச்சு பேசினது கிடையாதுல்ல. டேரக்டர் இங்கே இருக்கார், இங்கே எந்த சீனில் இருக்குது? அது கற்பனை சீன் சார், அது உண்மையில் கிடையாது. அதுவும் நான் நினச்சி பார்த்துப்பேன், நான் அந்த ஒய்ஃப் என்னை வந்து அன்பாக பேசுகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே தெரில, நானுமே வந்து கதறி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கேட்குறேன், பத்திரிக்காரன் சைட்லேருந்து எனக்கு நீதி வேணும், நீங்கள் சேர்ந்து எனக்கு என்னை பார்த்தா எதாவது தெரியுதா? ஆக்சுவலாக நான் சிரிச்சு தான் நான் பேசுகிறேன் சார், ரொமான்டிக்காக இருக்கேண்ணா சார்ண்ணா இருக்கேன்ல சார். என்ன ரிங்கு வாடியோ சார் நல்லா தான் இருக்கேன், எல்லாரும் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் சீரியஸாக ஸ்கிரிப்ட் ஆகுதுன்னு தெரில. வந்து ஃபஸ்ட் ரீல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இந்த படத்தில் கொலை நான் தான் கண்டுபிடிக்கணுமா, 1000 போலீஸ் இருக்கான். ஏன் சார் உங்களுக்கு ஆரியா மாதிரி கிடைக்கலையா? அது ஒத்துக்க மாட்டாரா? ஷார்ட் அண்ட் பேப்பர் இருக்கலாம் அதுக்காகவா? ஸோ கடைசியில் நான் மாட்டி விட்டாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு எனக்கு. நிறைய படம் நடிச்சிருக்கேன், என் டைரக்ஷன்லேயும் பண்ணிட்டேன். பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் நடித்த மாதிரி தெரியுது எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எலிகண்ட்டாக நல்லா இருந்துச்சு சார், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. உங்களை மாதிரி டேரக்டர்ஸில் வந்து அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும், நீங்கள் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவர் வந்து இலான் மஸ்க் தெரியுமா? இலான் மஸ்கோட தங்கச்சி, அவர் ஒரு தங்கச்சி தானே சார். ஆக்சுவலாக போன இதில் வந்து சரியாக சொல்ல முடியல உங்களை பற்றி. இல்லை உங்களோட பல தடவைகளையும் நான் சொல்லணும் இல்லையா, சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக, ப்ளஸ் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இலான் மஸ்கோட ஒரே தங்கச்சி, அந்த ஒரே தங்கச்சிக்கு உள்ள ஃப்ரெண்டு வந்து நம்ம பாலாஜி குமார் அவர்கள். ஒரே ஃப்ரெண்டு, ஒரே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா சார்? ஒரே ஃப்ரெண்டு போதுமா? ஒரே ஃப்ரெண்டு சார், லவ்வரா? புரியல, கேட்கல சார். வெறும் ஃப்ரெண்டு தான் சார் நானும் சொல்கிறேன், இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறது ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மட்டும்தான். ஓகேவா சார்? ஒரே ஃப்ரெண்டு. இந்த படம் நல்லா ஓடும்போது இலான் மஸ்கே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார், டூர் செட்டியமாறன் சார்லாம் வந்து இலான் மஸ்கை திட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ எங்களுக்கு திட்டுவீங்க ஸோ இலான் மஸ்க் மாதிரி நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின பிறகு வந்து இன்னும் ஃபாரின்காரர்களை திட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்காம போயிடுச்சு. அவங்கள ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம திட்டுறோம் எல்லோரும் சேர்ந்து, சரிங்களா? ஸோ அதனால சார் நம்ம வந்து இந்த கடைசியாக அந்த என்ன ஷோ போடுவாங்க, ப்ரீவியூ ஷோவா, அதில் வந்து இல்லாமல் தந்துச்சுலாம் கூப்பிடுங்க. ஸோ இது வந்து டேரக்டரை பற்றி. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்தோட சவுண்டை கேட்கும்போது உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டைட்டானிக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறிச்ச லெவலில் ப்ரொடியூசரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை கேரி பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் வந்து கிரிஷுக்கும் இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ரீரெக்கார்டிங்கில் பின்னிட்டிங்க கிரிஷ். பார்த்தான ஞாபகம் இல்லையோட சவுண்டு ஆர்கனைசேஷன் எல்லா பாட்டையும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸுக்கு நீங்கள் போகணும் கிரிஷ், போகணும். இலான் மஸ்க் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஓகேவா? அப்புறம் இந்த ஒரு படத்தோட டேரக்டருக்கு அடுத்த ஸ்டேஜாக நான் எப்போவுமே வேல்யூ பண்ணுற ஒரு டெக்னீஷியன் வந்து எடிட்டர் தான் ஒரு படத்துக்கு எப்போவுமே. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரோட கற்பனை அசி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன தான் இருந்தாலும் அது சாம்பாராக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அந்த மிக்சிங் ஜாப்பை வந்து ஒரு படத்தில் பண்ணுறது வந்து எடிட்டர் தான். எல்லா படத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடிட்டர் தான். அந்த எடிட்டிங் ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணுறேன் செல்வா, நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையுமே. அந்த ரிதம் வந்து ஃபேஸிங் ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் அருமையாக பண்ணி கொடுத்ததுக்கு. ஒண்டர்ஃபுல் எடிட்டர், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர் இன் ஃபியூச்சர். அப்புறம் டேரக்டர் பார்க்குற அந்த கதையை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல பார்க்குறது வந்து கேமராமேன் தான். கேமராமேன் சிவகுமார் விஜயன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம டேரக்டர் தான்றதுனால எக்ஸ்ட்ரா சின்சியர். ஆக்சுவலாக பேசிக்லி வெரி சின்சியர் பர்சன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து போடுறதில்ல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் கிளாஷ் ஆகக்கூடாது இருந்ததில்லை, உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கேமராமேன். பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஆள் அவர் கிடையாது. ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தா அது மனசில் ஜேர்னி பண்ண முடியும் அப்படின்னு மட்டும்தான் அவர் பண்ணுவார் இந்த ப்ராஜெக்டை. ஸோ அப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சின்சியராக இந்த ப்ராஜெக்ட் முடியாத வரைக்கும் வேறு எந்த பணமும் பண்ணாமல் கூட வந்து ட்ராவல் பண்ணி டோல் கொடுத்து பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவகுமார் விஜய். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி ஃபில்ம் பெஞ்சஸும் லோட்டஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஃபில்ம் பெஞ்சஸில் வந்து கமல் போரான்ற ஒரு பெரிய ஃபைனான்ஷியர் அண்ட் தனஞ்சயன் சார் மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த ஒரு ப்ரொடியூசர் அண்டு நிறைய படங்களை ஹிந்தியில் வைக்கக்கூடிய பிரதீப் போகர்னா அப்படின்னு 3 பேரும் ப்ளஸ் பங்கஜ் போரா சாரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆவதுக்கு இவங்க கூட சேர்ந்து கடந்த 40-50 வருஷமாக இல்லை மலேசியாவில் வந்து தமிழ் படங்களை வெளியிடக்கூடிய ஒரு மிக முக்கிய நிறுவனமான லோட்டஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து துரசிங்கம் சார் சேர்ந்து நம்ம சித்தார்த்த மூலமாக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக டேரக்டர் சொன்ன மாதிரி எந்த காம்ப்ரமைஸஸும் இது பண லெவலில் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபிலிமுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. அப்புறம் மீனாட்சி சௌத்ரி ரொம்ப அருமையான, அவங்க ஆக்சுவலி பேசிக்லி ஒரு டாக்டர் டென்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்ருக்குறாங்க, டான்ஸர், ஸ்விம்மர், ரொம்ப திறமையான ஒரு ஹம்பிளான ஒரு ரித்திகா சிங் மாதிரியா இன்னொரு ஒரு நல்ல ஒரு பொண்ணு. இப்போ அடுத்தது தெலுங்கில் மகேஷ் பாபு அவர் நடிக்கக்கூடிய படத்தோட ஹீரோயின் அவங்க தான். அவங்கள நான் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு டேரக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண ஆக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாதிரி சொல்ல டேரக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாதிரியான ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி மீனாட்சி. பெரிய பெரிய உயரத்துக்கு நீங்கள் போகணும். ரொம்ப முக்கியமாக வந்து தான் படத்துக்கு ப்ரொமோஷன் போகிறதே வந்து ஜென்ரலாக ரொம்ப யோசிப்பாங்க. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விசிபிலிட்டி கொடுத்தணும், இந்த படத்தை வந்து மக்கள் இன்னும் 2 பேர் பார்த்துடணும், அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு போய் தான் நேரத்தை ஒதுக்கி இங்கே நமக்காக வந்திருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட் ஆர்யா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டரான ஃபஸ்ட் படமான சுக்ரனுக்கு காரணம் இவர் தான். ஆக்சுவலாக அவர் ஆடிஷனுக்கு ஒன்று போயிருந்தார் எஸ்ஐசி சார் பார்க்குறதுக்கு. போயிட்டு வந்துட்டு விருதாளி நீங்கள் வேணால் போய் பாருங்களேன் எஸ்ஐசி சார் ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச சுக்ரன் படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண உங்களை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா. நிறைய உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். நான் இப்போ கூட பேசியிருந்தேன் இல்லையா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். 4 hours பண்ணுறேன் மினிமம்னு சொல்கிறாங்க. புரியல எனக்கு உண்மையிலேயே. உங்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்குது பல விஷயங்களில். எப்படி இவ்வளோ 4 மணி நேரம் வந்து நீ காலையில் சீக்கிரம் எந்திக்கிறீங்க, இல்லை காலையில் சீக்கிரம் எந்திக்கிறீங்க, நைட் சீக்கிரம் படுக்கிறீங்க, இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எப்படி சமாளிக்கிறீங்க ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் டைம் அடுத்த ஜென்மத்திலேயாவது நாங்கள் வந்து முடிஞ்சா எங்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து சின்ன டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி வந்து ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயத்த சொல்லி. ஸோ இரு சார் பிரியாணி கொடுப்பாரா. ஸோ மிக்க நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர் விஜய் ரத்னம், ரஹமத்துல்லா அப்படின்னு ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து இன்றைக்கி திரைக்கு கொண்டு சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு மிக்க நன்றி. இதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து உங்கள் கையில் இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கான ஜெரியூன் சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சார் சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்ன ஃபோன் நம்பர் அவர் வச்சுருப்பார், அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது. ஸோ அவர் ஏதாவது கம்பெனி போனேன்னா ஆரியா இங்கே வந்து ஒரு வேகன்சி இருக்குது, ஹீரோ சான்ஸ் இருக்குது, இங்கே வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நான் ஏதாவது கம்பெனிக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தால் அவர் கால் பண்ணி பிரதர் இங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் புதுசாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா காஸ்டிங் கால் அப்படி இப்படின்லாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் அந்த டைமில் ஒன்லி பியூர் கான்டாக்ட் தான். அதுலேயும் நிறைய பேர் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 20 years இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து ஒருத்தர் எப்படியாவது ஒரு முன்னுக்கு வரணும், எப்படியாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்த ஒரு வெரி குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ நாட் மெனி பீப்புள், ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டோம் பட் நாட் மெனி பீப்புள் ஹெல்பிங். நான் அந்த டைம்லலாம் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பிகாஸ் வி ஆர் நாட் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ பிரதர் ஃபார் அஃபரிங் மீ டு ஸோ மெனி கம்பெனிஸ். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த படம் வந்து ஐ வாண்டட் டு சப்போர்ட், பிகாஸ் சில படங்கள் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டாக எடுப்பாங்க. அது வந்து ரைட் ஃப்ரம் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த டைட்டிலாக இருக்கட்டும், அந்த டைட்டில் டிசைனாக இருக்கட்டும், அந்த எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக இருந்தது, ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்தது, ஒரு over 7 years ஒரு படம் பண்றாருன்னா கண்டிப்பா எவ்ரி டீடைல் வந்து அவ்ளோ வர்க் பண்ணியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனா சார் பேசும்போதே தெரிஞ்சது எனக்கு கதை 5 hours சொல்லி இருப்பாருன்னு. ஏனா இங்கேயே வந்து கிட்டத்தட்ட 1 hour பேசிட்டாரு. சோ கதை கண்டிப்பா வந்து 5 hours உங்களுக்கு சொல்லி இருப்பான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சோ ஐ திங்க் அந்த ஒரு கிளாரிட்டியோட படம் பண்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ. அண்ட் சோ அந்த மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்றன்ற ஒரு ஒரு எஃபர்ட்ல தான் நான் இங்க வந்திருக்கேன். சோ வெரி ஹாப்பி ஃபார் தி என்டையர் டீம். அண்ட் விஜய் ஆண்டனி சார் கண்டிப்பா வந்து அவரோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அவருக்கு ஏத்த மாதிரியா இருக்கும். அண்ட் ஒரு ஒரு ஏதாவது ஒரு புதுசா ஒன்று பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ட் இஸ் நாட் ஒன்லி an actor, இஸ் a director. ஸோ எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தம். அண்ட் படத்தோட கேமராமேன் சிவகுமார், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஸ்பெஷல் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் கன்வின்ஸ் ஆகணும். இந்த படம் ஷார்ட் நான் ஏன் எடுக்கணும்னு கேட்பாரு. கரெக்டா சார், இந்த ஷார்ட் நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சிவகுமார். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். பிகாஸ் ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி he wants to do different project, ஒரு ப்ராஜெக்ட் அட் டைம். மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். he wants. நான் அதே ஆக்சுவலாக கேட்டேன். நான் இறுதி சுற்று வந்து ஆக்சுவலாக தெலுங்கில் பண்ணும்போது ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வந்து தெலுங்குல நீங்கள் பண்ணல அப்படின்னு கேட்டேன். ப்ரோ அது நான் தமிழ்லேயே பண்ணிட்டேன், தெலுங்குல நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன், அதனால் வேணான்ட்டேன் அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் ஈ அந்த ஒரு அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு பர்சன் தான். அண்ட் படத்தோட எடிட்டர் செல்வா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டீமில் வந்து என்ன மாதிரியே கொண்டு போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கரெக்டான வைப்பில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். செல்வா ஐ திங்க் ஐ நோ ஹிம் ஃப்ரம் சார்பட்ட பரம்பரை, அந்த படத்தில் இருந்தால் வெரி 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 ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த படத்தை தாண்டி நிறைய படங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்புவார். ஸோ ஐ ரியலி லைக் ஹிம் ஆஸ் எ பர்சன். அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ லைக் அவர் பண்ணுற கட்டாக இருக்கட்டும், அவரோட அந்த ரிதமாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ விஷ் யூ சூப்பர் சக்ஸஸ் வித் திஸ் ஃபிலிம் பிரதர். அண்ட் கிரீஷ், நான் பண்ணுற வெப் சீரிஸுக்கு வந்து ஹீ இஸ் டூயிங் த மியூசிக், ஃபென்டாஸ்டிக் மியூசிக். இந்த படத்துலேயும் கண்டிப்பாக வந்து அவர் நிறைய ஒர்க் வந்து ப்ராகில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துலேயும் அதுதான் பண்ணியிருக்காரு. So I think it will be a big break for you, brother. So wishing you huge success. And Meenakshi, congrats for your debut. And I'm sure you're looking stunning in the film. And I'm sure this is just the beginning for you. Telugu mari inge peri peri padangal neenga pannunga nanamura. So all the best. And my friend for last 60 years and so on, Dhananjayan sir. அவர் வந்து இட்ஸ் வெரி பேஷனேட் பர்சன். ஒவ்வொரு படங்களும் சரி அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுவார். அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு ஒரு படம் எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு பண்ணலான்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப சின்சியராக பண்ணுற ஒரு பர்சன். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் லவ் ஹிம் ஆஸ் எ பர்சன். ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். விஷிங் யூ ஹியூஜ் சக்ஸஸ். And the Parthoda produced Infinity and Lotus. I mean, Lotus has been in the field la romba varshama irukranga. They are the pioneers. So I'm wishing him as a producer and as an actor also. Congrats and unga time ku romba nandri. And please support the film and make it a huge success. Thank you. Padathil thana kekringa? Ha, padam vandu present da. Illa ha அது வந்து 2021-23 அந்த மாதிரி 22-23 அந்த மாதிரி தான். ஜஸ்ட் லாக்டவுன் முன்னாடி ஆரம்பிச்ச படம், அதனால 2020 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வேற கேள்வி ஏதாவது? இல்லை இல்லை, வேறு கேட்குறாரு. இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெட்ராஸுன்றது முதல்ல படத்தில் வந்து போட்டிருக்கேன்னா சென்னைன்றதை நான் வந்து இமேஜினரி சிட்டியாக மெட்ராஸை காட்டுறேன் நம்ம படத்தில். முதல்ல எடுத்தோடனே டைட்டிலே போடுவாங்க, அதாவது டைட்டில் போடுவேன் சென்னைன்றதை. அதான் சென்னைன்றதை நான் மெட்ராஸுன்றதை மெட்ராஸாக இருந்த, அதாவது எப்படின்னா இமேஜினரி சென்னை, அதை வந்து மெட்ராஸுன்னு நான் கூப்பிட்றேன். அவ்வளோதான் சார். சார் வேறு ஒன்றுமே அது முதலே வந்துடும். சொல்லுங்கள் சார். பார்த்த ஞாபகம் இல்லையோ கேட்குறாரு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக அதுக்கும் இதுக்கு கனெக்டே கிடையாது. இது எப்படின்னா 1923 நடந்த ஒரு நியூயார்க்கில் நடந்த ஒரு மர்டர் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான், அதாவது எப்படின்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு படம் தான் இது. இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த பாட்டு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் மாதிரி இந்த படத்தில் எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு ஆசைக்கு தான் அந்த பாட்டே நான் அந்த படத்தில் வச்சுருக்கேன். அவ்வளோ தட்ஸ் தி ஒன்லி கனெக்ட். அதை தவிர்த்து கனெக்டே கிடையாது இந்த படத்தில். அதாவது எப்படின்னா சைன் ஆஃப் விஸ்டம். அதாவது எப்படின்னா ஆமாம் எப்படின்னா ஒரு 200 கேசஸ் மேலே சால்வ் பண்ணியிருக்காருன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அந்த படத்தில். ஸோ ஒரு 200 கேசஸ் வந்து சால்வ் பண்ணாக்க உங்களுக்கு அந்த அளவு டைம் ஆகுன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேனே தவிர அது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜார்ஜ் க்ளூனி லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார், இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி லுக்கில் வந்தது கிடையாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு யோஜனை பண்ணி this will be a perfect look. Sir, Vijayan sir ஏதோ கேள்வி கேளுங்க சார், ப்ளீஸ் சார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன பண்ணுறது, முதல்ல சொல்லும்போது 3 ஹீரோயின் சொன்னதுனால டப்புன்னு கண்ண முடிவு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் தான் கதை கேட்டோம் ஆக்சுவலாக. ஆமாம் பரவாயில்ல, ஏதாவது 3 ஹீரோயின் சும்மா இல்லை. நம்ம இன்ஜினியராக இருந்து வந்து இப்போ 3 ஹீரோயின் லேக் பண்ணுறோம். அதுவும் இவங்க பிஹாரியா, நீங்கள் எந்த ஒரு பஞ்சாப் பொண்ணு அவங்க விசாரிக் பண்ணா சார். அவங்க இன்டர்நேஷ்னல் ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம், நேஷனல் லெவலில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டோம். கதை கேட்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு மாதிரி விஷயம். ஒரு சாங் கூட இல்லை, ஹீரோயின் ஒரு சாங் கூட இல்லை. பொண்டாடி இருந்த பொண்டாட்டியும் ரொம்ப முசுடு மாதிரி இருக்காங்க, ரொம்ப கொடுமை தான். பட் இருந்தாலும் ஒரு பரவாயில்ல, ட்ராவல் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆ ஆ ஆமாம் டாப்பில் தான் இருக்கார். நானும் டாப் வந்த பிறகு பெப்பரன் வைக்கலான்னு பார்க்குறேன் சார். டாப் வந்த பிறகு அதை விட்டு வெள்ளையாக கூட வச்சுட்டு வந்துடுறேன். என்ன சார் என்ன சார்? ஆமாம் ஆமாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக நான் வந்து நேராக காலையில் 6 மணிக்கு தான் பேக்கப் பண்ணாங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். அங்கேருந்து ஹைதராபாத் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃப்ளைட்டு. இதுக்கு முன்னாடி விக்கு கலந்து கீழே வந்துருமோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலாக விக்கு தான் வச்சுருந்தேன், இதை வச்சுட்டு வரதுக்கு டைம் இல்லை. நான் வேணா நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் மீட்டில் வந்து அதே விக்கோடு வந்து உங்களை மகிழ்விக்கிறேன் நான். ஆ ஆ ம் 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 ராசியாக இருக்கா? செகண்டில் ராசி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்டில் ராசியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. சந்தோஷம் தான். இந்த கொலைக்கு செகண்ட் எடுக்கணும்னு சொன்னால் இவங்க அதை ஒத்துக்கணும். இந்த படத்தில் வந்து இவங்க செத்துட்டாங்க ஆக்சுவலாக. கொலைக்கு செகண்ட் பார்ட் இருக்கிறதா இருந்தால் இவங்க ஆவியாக தான் நடிக்கணும் ஆக்சுவலாக. ஓ நீங்கள் சார் சரி கொலைக்காக நடிச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே அலையிறீங்க? அதாங்க நானும் கேட்குறேன் ஆக்சுவலாக. எனக்கு ஏன் இந்த ரொமான்டிக் ஹீரோ வச்சுக்கிட்டு எதுக்கு சீரியஸான படங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்றது என்னோட ஆதங்கமும் கூட. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் டேரக்ட் தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து டேரக்டர்ஸ் இந்த கேள்விலாம் கேட்டு அவங்க மனசு கொஞ்சம் மாற்றி விடுங்க நீங்கள். ஆக்சுவலாக அப்படியே தான் வந்துட்டுருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லேயும். சீக்கிரமாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம் சார். கிசு கிசு அதான் அவரே சொல்லுமா? நானே உங்களுக்கு சார் எவ்வளோ அநியாயம் சார், உங்களே டேரெக்டாக கேட்குறாரு. இல்லை சார் எது கிசு கிசு உண்மையாக கேட்டால் பரவாயில்ல சார். நானுமே ட்ரை பண்ணுறேன் சார். நான் அப்பப்போ கொளுத்தி போடுறேன், ஏதாவது பண்ணுவீங்கன்னு. ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க சார். நீங்களே சொல்லுங்கள் சார், யார்கிட்ட போய் தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சுக்கிறேன் சொல்கிறாரு அவர் போய். என்ன சார் சார்? ஆ நல்லா மாதிரியே இருக்கேன் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படிதான் சார். இந்த ஆம்பளைங்களே அப்படிதான் விட்டுருங்க சார். நம்ப மாட்டீங்க, எங்க கொலை ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாரு. பிச்சைக்காரன் 2ல பார்த்தீங்கன்னா அப்படியே கமுக்கமா நல்ல ஹஸ்பண்டாக இருந்தார். ஸோ புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு சார். இனிமேல் பாத்திமா மேம் நாங்கள் கூட மாட்டோம். அந்த டான்ஸ் கூட பாத்திமா மேம் தான் நாங்கள் கூட மாட்டோம் மேடைக்கு. அந்த டான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து இந்த தோல்வியில் பாடுவார்ல, அவ என்ன தேடி வந்து அஞ்சல, அந்த வெறுப்பால் ஆடுற டான்ஸ். அது 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 அப்படிங்களா சார்? இல்லை அவங்க அமெரிக்கா எங்கே இருக்காங்க? பஞ்சாப்ல இருக்காங்க. பஞ்சாப்ல இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க. எப்படி சார் முடியும் அதெல்லாம்? ஏன் சார் இங்கே ஃபோனில் இருக்க மாட்டோமா? படத்துலையா? படத்தில் உண்மையிலே சார் நானும் அவங்களுக்கு ஆதரிக்காதேன் சார். அதனால வந்து டேரக்டர் சொன்னதுனால நான் தான் டேரக்டர் இல்லை. ஆமாம் டேரக்டரோட ஃபோர்ஸ்னால வந்து நான் அப்படி பண்ணி ரொமான்டிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை போச்சு. கொஞ்சம் அதிகமாக அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா சார்? பண்ணா ஆயிரங்களா சார்? தேங்க்யூ சார். சார் சார் டைம் கிடைக்கும் போது உங்களோட அட்வைஸ் சார் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க ப்ளீஸ். அடுத்து அடுத்து எஸ் ஆமாம் ஆமாம் இல்லை நான் நடிக்க நிறைய இது பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலி என்னோடய மீட்ரு கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லா படமே சூப்பர் தான் சார். என்னோடய கெரியரில் வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு சரியான விஷயந்தான். பிச்சைக்காரன் 1ல் வந்து 2 ஊர்லேயுமே வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கு சசி சார் பண்ணார், எல்லாம் பண்ணார். மேபி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுனால நடித்த மாதிரி தெரியுதோ தெரியல, எனக்கு வந்து தெரிய ஸ்பெஷலாக பண்ண மாதிரி. நீங்கள் ஏதோ கேட்க பாருங்க skills. Mm. Music director Vijay Antony கொஞ்சம் சைலண்டா வச்சிருக்கேன் சார். சார் இல்ல இல்ல இப்போதான் அவர் வந்து ஒரு கான்செப்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சார். மியூசிக் கான்செப்ட் பண்றாரு. நேத்து அனௌன்ஸ் பண்ணாரு. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆன்லைன்ல செப்டம்பர் 9th அன்னைக்கு பண்றாரு. 9th அன்னைக்கு இந்த நேரத்துல சொல்லலாம் மியூசிக் கான்செப்ட் வந்து சென்னையில YMCA இதுல பண்றாரு. பிரமாதமான ரெஸ்பான்ஸ் நேத்து. பிரமாதமான ரெஸ்பான்ஸ். एक्चुअली நான் மியூசிக் டைரக்டர் ஆன உடனே நிறைய நியூ சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தேன் சார். நிறைய லிரிசிஸ்ட் கொடுத்தேன். இப்போ ஆக்டர் ஆன பிறகு நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இப்போ வந்து நிறைய பண்ணியாச்சு. एक्चुअली நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. கிரிஷ் கோபாலகிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹேண்ட்ஸிமர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன்ற லெவலில் ஈக்குவலாக, அதாவது அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுக்கப்படும். அந்த பட்ஜெட்டில் அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க. அதில் அதுலேயே வந்து எங்களுக்கு வந்து 1/10 அவுட் ஆஃப் 100% 10% தான் எங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். அது கூட அதிகம் தான் இல்லையா? ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் பண்ணக்கூடிய கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் நிறைய திறமைசாலிகள் இருக்கிறதுனால என்னோட கெரியரை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மியூசிக் கம்போசர்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஆக்சுவலாக அதனால அப்பப்போ ரேராக தான் பண்ணுவேன் சார். கேளுங்க சார். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கதைன்னு இதாக வந்தால் எனக்கு கதை ஆக்சுவலாக கதை எழுதுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் சார். மினிமம் வந்து ஒரு நல்ல கதை எழுதுறதுக்கு 1 year மினிமம், அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எனிதிங் சார். நீங்கள் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு மேட்ச் ஆனால் கூப்பிட்டுருவேன். நீங்கள் வேணா ப்ளீஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் நல்ல கதையில் பொருந்தக்கூடிய முகங்கள் அத்தனையுமே ஹீரோ தான் சார். யாரும் ஆக்ட் பண்ணலாம். நான் ஆக்ட் பண்ண வந்துட்டேன் சார். அவரை பொறுத்தவரைக்கும் கதை தான் சார். இன்ஃபேக்ட் அவர் அடுத்ததான் பண்ற 2 படமும் பார்த்தீங்கன்னா 3 படம் பண்றாரு. இருங்க அடுத்த 2 படமும் அவர் புது டைரக்டர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நீங்களும் பண்ணலாம் சார். சொல்லுங்க சார். தேட்டர் ஒன்று சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. எஸ் சார். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஓகே ஓகே. ம். டிக்கெட் எவ்வளோ இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக? அப்படிங்களா? அப்படி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல செழிப்பாக இருக்கலாம். அப்படியே ரசிகர்கள் வந்து பெரிய ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே டிக்கெட்டுக்கு வந்து 5000 ரூபா கூட கொடுக்க அவங்க ஆசைப்பட்றாங்க. ஆர்வப்பட்டு தான் வராங்க. சுய கட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும். நம்ம வந்து இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது இல்லையா? சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஓடுற படங்களை மட்டும் பார்க்குறீங்க. சில சமயம் வந்து சில படங்களுக்கு வந்து புது டைரக்டர்ஸு புது டீம் இருந்தால் கூட அவங்க தேட்டர் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஏசி கட்டணம் கூட சம்டைம்ஸ் வரமாட்டேங்குதுன்றதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் வரும்போது தான் அந்த படத்தை வச்சு அவங்க சம்பாதிக்க முடியுது. அவங்க நிலமை நமக்கு தெரியாது. இப்போ அவங்க டிக்கெட்டில் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் சமோசா வித்து போண்டா பஜ்ஜி வித்தாவது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற லெவல்லாம் அவங்க 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 ஷூஸில் நீங்கள் இறங்கி பார்த்தா அவங்க பிரச்சனைகள் தெரியும். ஐ திங்க் அது ரைட்டாக தப்பான்னு தெரியல. மேபி இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம ம் 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 மேபி ரசிகர்களுக்கு மட்டும் வந்து ஹீரோஸே டிக்கெட் வாங்கி தர மாதிரி ஏதாவது ஹீரோஸ் டிக்கெட் பார்க்கலாம். நீங்கள் கொடுப்பாங்களா ரசிகர்கள்? சார் நான் பெரிய ஓப்பனிங் ஹீரோலாம் கிடையாது சார். பெரிய பெரிய ஹீரோஸ் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஏதோ ஹீரோ படம் ஃப்யூச்சரில் வந்து மேபி ரசிகர்களுக்கு ரசிகர்கள் மன்றத்துக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் அதுன்ற இல்லை ரசிகர் மன்றம் சார்ந்தவங்களுக்கு வந்து மேபி ஒரு கன்செஷன் வந்து ஹீரோஸ் தரப்புலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? சரி உங்களுக்கு மொத்த டிக்கெட் ப்ரைஸு கூட்டக்கூடாது. தயவு செஞ்சு கூட்டாதீங்கப்பா. வேண்டாம். அதான் இது கூட்டணும்னு சொல்கிறீங்க. அது கூட்டக்கூடாதுன்றீங்களா? இல்லை ஐயோ நான் எங்கேயோ போயிட்டேன் விட்டுருங்க. சரி நம்ம பேசலாம் டீட்டெயில்டாக அதை பற்றி. நான் தெரியுங்க அவங்ககிட்டலாம் பேசி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணலாம். ஆக்சுவலாக மர்டர் மிஸ்ட்ரி ஆமாம். யார் கொலை பண்ணா அப்படின்னா ம் ம் நான் போலீஸ் தான். ஆமாம் தொப்பி போட்டு வர ஒரே ஆக்டர். நான் நடிக்கிறதுக்கு என்ன பயிற்சின்னு கேட்குறீங்களா சார்? அது அது இப்போ நான்லாம் பண்ணிடுவேண்ணா. அதுக்கு அது மாதிரிலாம் இல்லை சார். நான் கம்ப்ளீட்டாக ஒரு களிமண் மாதிரி போயிடுறது. டேரக்டர்ஸ் கூப்பிடும் போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார். 1000 டேக் சொல்லுங்கள். அதுவும் பக்கத்தில் வந்து நான் சொல்லாதீங்க. மைக்கில் ஓப்பனாக பேசுங்க. அங்கேருந்து சார் சத்துப்பெலாம் இருக்குது நல்லா இல்லை ஒன்மோர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்னோட அப்படியே சரண்டர் பண்ணிடுவேன் டேரக்டர்ஸ் கிட்ட. அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுனால நான் வந்து அந்த பிஃபோரே வந்து மைண்டை கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு வர விஷயம்லாம் நான் பண்ணுறது இல்லை சார். ஸ்பாட்டில் வச்சு அவர் என்ன வேணுனாலும் கொடுக்க தயாராக இருக்கிறான். அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. அவர் கேட்டது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் ஹீஸ் ஹாப்பி. தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அப்படி வந்துடுங்க, வரதான் வந்துட்டீங்க, வந்துடுங்க. இவங்க தான் இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ரேகா. ஓகே, தேங்க்யூ.